தளபதி விஜயோட சினிமா கேரியர்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி படம் அப்படின்னா அது வந்து குஷி தான். ஸோ அதற்கு முன்னாடி பல படுதோல்வி படங்களை நம்ம விஜயர்கள் கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த குஷி மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக சில்வர் ஜூப்ளி படமாக அமைஞ்சு அவருக்கு வந்து அடுத்த உயரத்துக்கு போகிறதுக்கான ஒரு படமாக அமைஞ்சுது. இப்போ இந்த படத்தோட இயக்குனர் எஜே சூர்யா முதல்ல இந்த குஷி கதையை விஜய்க்காக பண்ணவே கிடையாது, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கதை வந்து முத முதலாக பண்ணபோது இந்த கதையில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா தான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் சில காரணங்களால் அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் எஜே சூர்யா வாலி படத்தில் கமிட் ஆகி அந்த படத்தை ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மீண்டும் மனோஜ் பாரதி ராஜா வச்சு படம் பண்ணுறதுக்கு எஜே சூர்யாவுக்கு விருப்பம் இல்லை. ஸோ இப்போ தான் விஜய் அவர்கள் இந்த படத்தில் நடித்தார் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கும்போது அதுதான் கிடையாது. விஜய்க்கு முன்னாடியே வேறு ஒரு ஹீரோ இந்த படத்தில் நடிக்க தான் இருந்திருக்காரு. அப்போதைக்கு அவர் வந்து ரொம்ப பீக்கில் இருந்த ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம நடன புயல் பிரபுதேவா மாஸ்டர் தான். ஸோ நமக்கே தெரியும் பிரபுதேவா அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய இளம் ஹீரோ, அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு, ரொம்ப பீக்கில் இருந்தார். ஸோ வாலி படத்தை முடித்த எஜே சூர்யா அந்த படத்தை ஹிட்டு கொடுத்ததோட அடுத்ததாக ஏஎம் ரத்னம் தயாரிப்பில் பிரபுதேவாவுக்கு தான் இந்த குஷி படத்தை பண்ணுறதா இருந்துச்சாம். ஆனால் அந்த நேரத்தில் தயாரிப்பாளர் தேனப்பனவர்கள், என்கிட்ட விஜயோட டேட் இருக்குது, விஜய் எனக்கு ஒரு கால்ஷீட் தரன்னு இருக்காரு ஒரு படத்துக்கு, ஸோ நீங்கள் வேணால் குஷி படத்தை விஜய் வச்சு பண்ணுறீங்களா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஜே சூர்யா தரப்புலேருந்தும் சரி அப்படிங்கிற மாதிரியான தலையை வந்து ஆட்டி சம்மதம் தெரிவிச்சுட்டு அவரே எதிர்பார்க்காத வண்ணம் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னமும் எஜே சூர்யாவும் சேர்ந்து போய் விஜயை மீட் பண்ணி அவங்க வந்து குஷி படுத்த கதையை சொல்லி விஜயை எஜே சூர்யாவோட அந்த குஷி படுத்த உள்ளே கொண்டு வந்தாங்க. தேனப்பனுக்கே தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்கு. தேனப்பன் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது விஜய் ஃப்ரீயாக இருக்காரு, அவருக்கு எஜே சூர்யா கூட படம் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னதே நான் தான், அப்போ என்ன தானே தயாரிப்பாளர் போட்டிருக்கணும். ஆனால் எனக்கே தெரியாமல் விஜயை தனியாக போய் மீட் பண்ணி அந்த படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இது எனக்கு வந்து ஒரு மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அப்போ அளிச்சுது அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே தேனப்பனுக்கு இப்போ சொல்லியிருக்காரு. ஒருவேளை விஜய்க்கு பதிலாக பிரபுதேவாவே இந்த குஷியில் நடிச்சிருந்தா அந்த படம் எப்படிப்பட்ட படமாக வந்திருக்கும், இந்தளவுக்கு வெற்றி படமாக ஆயிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.